வணக்கம். கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் பிளஸ்டர் லைஃப் இன் கிரைஸ்ட் வீடியோ சீரீஸ் பாட்காஸ்டுக்கு உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் சகோதரன் சந்தோஷ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் இன்று ஐஸ்வர்யத்தை குறித்து, செழிப்பை குறித்து படிக்கப் போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் நேற்று விசுவாசத்தை குறித்து படித்தோம், இன்று ஐஸ்வர்யத்தை குறித்து படிக்க போகிறோம். அதிலும் ஒரு வித்தியாசமாக இன்று பஞ்சத்தை குறித்து படிக்க போகிறோம். ஐஸ்வர்யத்துக்கும் பஞ்சத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும் என்று நீங்கள் நினைக்கலாம். வாருங்கள் அருமையானவர்களே, நாம் ஆதியாகமம் புஸ்தகத்தில் 26வது அதிகாரத்துல கேராரிலே குடியிருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் ஆசீர்வாதத்தை படிக்க ஆரம்பித்திருக்கிற இந்த சூழ்நிலையில பஞ்சத்தை பத்தி நம்ம இன்று படிக்க போகிறோம். இது ஒரு வித்தியாசமாக, ஒரு முரணான விஷயமாக இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறார் என்பது மட்டும் உண்மை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாம் மரித்து ஈசாக்கு அவனுடைய தேசத்துல குடியிருந்து கொண்டிருந்த சமயத்துல அவன் இருந்த இடத்துல ஒரு பஞ்சம் வந்தது. அப்போ அவர்கள் இருந்த இடம் பாலஸ்தீன பூமி. அது ஒரு மலை சார்ந்த இடங்கள். பஞ்சம்னா மழை இல்லை. அப்போ இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அந்த மக்கள் நைல் நதி தீரமாகிய எகிப்துக்கு அவர்கள் புலம் பெயர்ந்து போவதுண்டு. அப்படி ஆபிரகாம் கூட போனான். ஆனால் அதே போல ஒரு பஞ்சம் வருகிறதான ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் ஈசாக்கோடு ஒரு காரியத்தை தெளிவாக சொல்கிறார். நீ போகாத, நீ உன்னுடைய தேசமாகிய கேரார்லேயே இரு அப்படிங்கிறார். அதுதான் நாம் இப்பொழுது வாசித்தோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்போ பஞ்சம்ங்கிறது பெரிய அளவில் பசி பட்டினி அப்படின்னு இல்லைன்னா கூட பலவிதமான குறைவுகள், இக்கட்டான குறைபாடுகள், அது மட்டும் இல்லை பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு பெரிய அழிவு அல்லது ஒரு இரக்கம், அப்படிப்பட்ட நாட்களாய் நாம் வாழ்கிற இந்த நாட்கள் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக இப்படிப்பட்ட பஞ்சமான சூழ்நிலைகள் இந்த உலகத்தில் காணப்படுகிறது. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஒரு விஷயத்தை நன்றாக மனதில் கொள். இந்த பஞ்சம் என்பது யாருக்கு தெரியுமா? அது தேவனை அறியாதவர்களுக்கு. அல்லது அதுக்கு அடுத்தது தேவனோடு கூட உடன்படிக்கையில் இல்லாதவர்களுக்கு. அது மட்டுமல்ல, பயம், நடுக்கம், ஒன்றை குறித்து ஒரு நிலையான ஒரு அறிவில்லாத ஒரு தன்மை, நம்பிக்கையற்றவர்களுக்கே இந்த பஞ்சம் உடையதாய் இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்க இந்த வீடியோ சீரீஸை பார்க்க ஆரம்பித்த இந்த நாள் முதல், இந்த வீடியோ சீரீஸ் அல்லது இந்த பாட்காஸ்ட் சீரீஸை நீங்க கேட்க ஆரம்பித்தது முதல் நீங்கள் ஒரு விஷயத்தை நன்றாக மனதில் கொள்ள வேண்டும். என்னன்னு தெரியுமா? நீங்க அப்படிப்பட்டதான ஒரு எல்லாமே எதிர்மறையான ஒரு சூழ்நிலையில் உள்ள இடத்தில் இல்லை. நீங்கள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு இடத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இது ஏதோ சந்தர்ப்ப வசத்துல நான் என்னத்தையோ தேடிட்டு இருந்தேன், யூடியூப்ல பிரதருடைய வீடியோ கிடைச்சது அப்படின்னு இல்லை, இல்லை யார் மூலமாகவோ இது எனக்கு கிடைத்தது என்று அல்ல. உங்களை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அதை நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு கர்த்தர் தந்த ஜனங்களுக்கு நான் இதை சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன் என்பதுதான் என்னுடைய விசுவாசம். நான் இப்போதான் இந்த காரியத்தை ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் எனக்கு நிறைய ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னுடைய விசுவாசம் என்ன? நான் நன்மையானதை விதைக்கும் போது
அது பலரை சென்றடையும், அது ஆசீர்வாதமாக மாறும். அநேக ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, ஏன் கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு இந்த செய்திகள் அது ஆசீர்வாதமாக மாறும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதற்காகத்தான் நான் அழைக்கப்பட்டேன் என்பது என்னுடைய தனிப்பட்ட விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆக ஒரு காரியம் நல்லா மனசில் வச்சுக்கோங்க, நீங்க இதை கேட்க ஆரம்பிச்சதுனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படிதான் இந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் சுகமாய் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோ பாட்காஸ்ட் சீரீஸை பார்க்குறீங்க. நீங்க ஆண்டவர்களுடைய நாமத்துக்கு சாட்சியாக விளங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் கர்த்தர் உங்களை இந்த வீடியோ பாட்காஸ்ட் சீரீஸ் கேட்க வைத்திருக்கிறார், பார்க்க வைத்திருக்கிறார் என்பது என்னுடைய மாறாத விசுவாசம். இதை கர்த்தர் வரும் நாட்கள் அதை நிறைவேற்றி தருவார். அதை வந்து இட் வில் மேனிஃபெஸ்ட். பிரேயர் கால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இது பயப்படுகிறவர்களுக்கும் தேவனை அறியாதவர்களுக்கும் தேவனோடு உடன்படிக்கையில் இல்லாதவர்களுக்கும் தான் இந்த பஞ்சமே ஒழிய மற்றவர்களுக்கு அல்ல, உங்களுக்கும் எனக்கும் இல்லை. அப்போ ஒருவேளை நம் இருக்கிற சூழ்நிலைகள், நாம் இருக்கிறதான இடங்கள்ல, நாம் இருக்கிற தேசங்கள்ல, நாம் இருக்கிற ஊர்களில் ஒருவேளை ஒரு இது போல பஞ்சத்தை போல, அல்லது பொருளாதார நெருக்கடி போல, அல்லது வேலை வாய்ப்புகள் மிக கம்மியாகி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை போல, ஒரு பஞ்சத்தை நோக்கி போய்கொண்டிருப்பது போல ஒருவேளை காணப்படலாம். இன்னும் பல இடங்கள், பல தேசங்கள் அப்படிதான் இருக்கு. பொருளாதாரம் மிகவும் பரிதாபமாக சீர்குலைந்து போயிருக்கிறதை நாம் காண்கிறோம். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்ம ஏற்கனவே இதனுடைய இந்த பழைய பாஸ்ட் எபிசோட்ஸ்ல பார்த்துருக்கோம், நாம் இவ்வுலகத்தார் அல்ல. We don't belong to this world. நம் உலகத்தார் அல்ல, நாம் இந்த உலகத்திற்குரியவர்கள் அல்ல, நாம் இந்த சிஸ்டத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் ஒளியினுடைய ராஜ்யத்திலிருந்து இருளினுடைய ராஜ்யத்திலிருந்து ஒளியின் ராஜ்யத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நம்ம வந்து ஆப்ரேட் ஆகிற அந்த இடமே வேற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாங்க. இப்போ ஈசாக்குக்கு என்ன நடந்தது என்று பார்ப்போம். கர்மையான சகோதர சகோதரிகளே, நாம் முதலாவது பஞ்சத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது என்பதை நாம் சில வசனங்கள் மூலமாக நாம் தியானிப்போம். சரியா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. முதலாவது யோபு 5:20-22 வசனங்களை நாம் வாசிப்போம். 20 வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பஞ்ச காலத்திலே அவர் உம்மை மரணத்திற்கும் யுத்தத்திலே பட்டயத்தின் வெட்டுக்கும் விலக்கி மீட்பார். 22 வசனம் பாருங்க, பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர், காட்டு மிருகங்களுக்கும் பயப்படாமல் இருப்பீர். அப்போ வசனம் என்ன தெளிவா சொல்லுது? பஞ்ச காலத்திலே அவர் உன்னை நம்மை மரணத்துக்கு விலக்கி மீட்பார். அது மட்டும் இல்ல, பாழாக்குதலையும் பஞ்சத்தையும் பார்த்து நகைப்பீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நாம் பாழாக்குதலை பார்த்து அல்லது பஞ்சத்தை பார்த்து நகைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். என்ன கர்மையான சகோதரன் சகோதரியே, நாம் பஞ்சத்தை பார்த்து நகைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தம் பண்ணுகிறார். என்ன வாக்கு தத்தம் பண்ணுகிறார் தெரியுமா? பஞ்சத்திலே உம்மை மரணத்துக்கு விலக்கி மீட்பார். சோ எந்த பஞ்சம் வந்தாலும் நம்மை அது கொல்ல போவதில்லை. அது மட்டும் இல்ல, நம்ம வந்து அதை பார்த்து சிரிப்போம். நகைப்பி எதை பார்த்து சிரிப்போம்? நம்மளோட ஒரு பலம் குறைந்ததான ஒரு எதிரி நம்ம வந்து நீ பாரு அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணிடுவோம்னு நமக்கு என்ன வரும்? சிரிப்பு தான் வரும். அது போலதான் பஞ்சமும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, சங்கீதம் 33
என்ன வாசிக்கிறோம், 18:19 இப்படி சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்மாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும், பஞ்சத்திலே அவர்களை உயிரோடே காக்கவும். கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது. உண்மையிலும் என்மேலும் கர்த்தருடைய கண் நோக்கமாயிருக்கிறது. எதற்கு? பஞ்சத்திலே உன்னை உயிரோடே காக்கவும். இனக்கருமையான சகோதரனே சகோதரிய, இன்னொரு வசனத்தை கூட பார்ப்போம். சங்கீதம் 37 அதுவும் 18:19 வசனம் தான். உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார், அவர்கள் சுதந்திரம் என்றென்றைக்கும் இருக்கும். அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாதிருந்து இங்க கவனிங்க, பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். எந்த பெரிய பஞ்சம் வந்தாலும் நாம் குறைவுபட்டு போவதில்லை, நாம் திருப்தி அடைகிறவர்களாய் காணப்படுவோம் என்பதுதான் தேவனுடைய திட்டம், நோக்கம். இதை நல்லா தெளிவா மனசுல வச்சுக்கோங்க. எந்த பஞ்சத்தையும் பார்த்து உங்களால் சிரிக்க முடியும். ஏனென்றால் தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கான், அவர்கள் ஆபத்து காலத்திலே வெட்கப்பட்டு போகாது இருந்து பஞ்ச காலத்திலே திருப்தி அடைவார்கள். ஏன்னா உத்தமர்களின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம், நாம் உத்தமர்களாக நடக்கும்படி எதிர்பார்க்கப்படுகிறோம். நாம் எல்லா இடங்களிலும் அவருடைய கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று பவுல அப்போஸ்தலன் நிருபங்கள்ல எழுதுகிறான். அப்போ நம்ம வந்து எந்த இடத்துல தொட்டாலும் கிறிஸ்து தான் வெளிப்படணும். அப்ப அப்படிப்பட்ட நமக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்படிப்பட்ட நமக்கு பிரியமானவர்களே, நாம் பஞ்சத்தை பார்த்து நகைக்கிறவர்கள், பஞ்சத்திலே திருப்தியாய் நடத்தப்பட வேண்டியவர்கள், நடத்தப்படக்கூடியவர்கள், இதுதான் தேவனுடைய திட்டம். இதெல்லாம் பார்த்தோம். ஆக நம்ம என்ன முடிவுக்கு வர வேண்டும் என்றால், எந்த சூழ்நிலையிலும் நாம் செழிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். நம்ம அந்த மனநிலையோடு இருக்க வேண்டும். ஆகவேதான் நீதிமொழிகள் எப்படி வாசிக்கிறோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார். எந்த சூழ்நிலையிலும் ஆசீர்வாதம் வேதனையை தருகிறதாக காணப்படக்கூடாது. அப்போ வேதனை இல்லாத ஐஸ்வர்யம், அதைத்தான் நாம் இங்கு படித்துக் கொண்டிருக்கிறோம். அதுதான் கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணினது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இப்போ நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் நாம் அந்த இடத்துல ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம், விருப்பம். சரி, இதை புரிந்து கொண்டோம். இப்போ ஈசாக்கினுடைய வாழ்க்கைக்கு வருவோம். அந்த ஈசாக்கு ஆண்டவர் அந்த அவன் குடியிருந்த அந்த தேசமாகிய கேராரிலே பஞ்சம் வந்த போது அவன் என்ன பண்ணான், எல்லாரும் செய்யறது போல தானும் செய்யணும்னு யோசிச்சான். நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த மழை இல்லாத மழை தாழ்ச்சியான அந்த வனாந்தரமான அந்த பகுதிகளில் இன்னும் பஞ்சம் வரும்போது அல்லது மழையே இல்லாம போறப்போ ஜனங்கள் எகிப்தை நோக்கி செல்வார்கள். அப்படி இவனும் போறவனா இருந்தான், போகும்படியாக யோசித்தான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு அவன்கிட்ட, இல்ல நீ போகாத. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் மிக தெளிவாக ஈசாக்கோடு இடைப்படுகிறார், நீ இங்கேயே இரு. அதற்கு அவனும் கீழ்ப்படுகிறான். பாருங்க, சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம், சகரியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லுது. அந்த வசனத்தை எடுக்குமா, சகரியா 8வது அதிகாரத்தில் 13வது வசனம் சம்பவிப்பது என்னவென்றால், யூதா வம்சத்தாரே, இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் புறஜாதிகளுக்குள்ளே சாபமாய் இருந்தது போலவே ஆசீர்வாதமாய் இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன்,
பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது அப்படின்ட்டு நாம் இதுல வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சகரியா இந்த பயப்படாதேயுங்கள், நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள், உங்கள் கைகள் திடப்பட கடவுது அப்படின்ட்டு ரொம்ப சிம்பிளா இருக்கு. பட் இதே வசனத்தை நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல, இருந்து வாசிக்கிற பாருங்க. Among the other nations, Judah and Israel become symbols of a cursed nation. But no longer. Now I will rescue you and make you both a symbol and a source of blessing. நம்மை வெறுமனே ஆசீர்வதிப்பேன்னு தமிழ் பைபிள்ல சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஆனா அதனுடைய அர்த்தத்தை இந்த நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷனுக்காக நல்லா எழுதிருக்காங்க பாருங்க. ஆண்டவர் நம்மளை விடுவிக்கிறது எதுக்காக? To make us both a symbol and a source of blessing. ஆசீர்வாதத்தின் குறியீடே நீ இவங்கதான், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பதும் இவர்கள்தான் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஐடென்டிஃபை பண்றார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் இதுதான். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய திட்டம் என்னன்னா, நம்மளை ஆசீர்வாதத்தினுடைய அடையாளமாகவும் ஆசீர்வாதமாகவும், சிம்பிள் அண்ட் அ பிளஸ்ஸிங். ஆசீர்வாதத்தின் அடையாளம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு ஊர்ல ஒரு முக்கியமான லேண்ட்மார்க், சென்னை அப்படின்னு சொன்னா எல்ஐசி பில்டிங் அப்படின்னு முன்னாடி சொல்லுவாங்க. அப்போ அது ஒரு சிம்பிள், சென்னையுடைய சிம்பிள் எல்ஐசி பில்டிங் அப்படின்னு இருந்துச்சு ஒரு காலத்துல. இப்போ அதோட பெரிய கட்டடங்கள்லாம் நிறைய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்தாங்க. பட் அது மற்றவர்கள் அதை விட பெரிய கட்டடங்கள் வருகிற வரையிலும் அது என்னவா இருந்துச்சு? ஒரு சிம்பிளா இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் நம்ம ஒரு சிம்பிளா, அது மட்டும் இல்ல, சிம்பிள் மட்டும் இல்ல, ஆசீர்வாதமாகவும், ஆசீர்வாதத்திற்குரிய அடையாளமாகவும் ஆசீர்வாதமாகவும் கர்த்தர் மாற்றுகிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அவன் ஈசாக்கு என்ன செய்தான் என்பதை இப்ப நம்ம வாசிக்க போறோம். அவன் என்ன செய்தான் தெரியுமா? அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான். அது எங்க இருக்கு? 26வது அதிகாரத்துல அவன் என்ன பண்றான்? 12வது வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினாலே அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். இங்கு ஈசாக்கு தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை காண்கிறோம். அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் சொன்னதை கேட்டு அந்த தேசத்துல குடியிருந்தது மட்டுமல்ல, அவன் அந்த தேசத்திலே விதைத்தான். அந்த விதைத்த போது என்ன நடந்தது? 100 மடங்காக அந்த வருஷத்திலேயே பலனை பெற்றுக்கொண்டான். ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுத்திருக்காருனா, வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிற தேவன், நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அவர் சொன்னதை கேட்டு அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் போது என்ன நடக்குது? அங்கு அவன் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். அது மட்டும் இல்ல, அந்த வசனத்தை மறுபடியும் தொடர்ந்து வாசிக்கும் போது அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஈசாக்கு அவன் ஐஸ்வர்யவானான், வர வர விருத்தி அடைந்து அவன் மகா பெரியவனானான் என்று வாசிக்கிறான். அது மட்டும் இல்ல, அவன் அப்படி அந்த தேசத்துல அவன் பலத்தது நிமித்தமாக அங்க இருக்கிற ஜனங்களே அவனை கண்டு பயந்தார்கள். இதெல்லாம் நம்ம அங்க தொடர்ந்து வாசிக்கிறோம். இப்போ இன்னைக்கு நாம் ஈசாக்கனுடைய வாழ்க்கையிலிருந்து அவன் செய்ததான ஒரு 5 காரியங்களை மட்டும் சீக்கிரமா சொல்லிட்டு நான் இந்த பாட்காஸ்ட், இந்த வீடியோவை முடிக்க போறேன். அத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது அவன் என்ன செய்தான்? அவன் கீழ்ப்படிந்தான். ஆசீர்வாதம் எங்க தெரியுமா இருக்கு? கீழ்ப்படிதல்ல தான் ஆசீர்வாதம்
ஆரம்பமாகிறது. நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஐஸ்வர்யம் குறையில்லாம இருக்கணும், நல்ல திருப்தியா செழிப்பா இருக்கணும் அப்படின்னு ஆசையெல்லாம் இருக்கு, நல்லதுதான். ஆனா அதற்கு நாம் முதலாவது செய்ய வேண்டியது என்ன? நாம் கீழ்ப்படிய வேண்டும். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ரெண்டாவது அவன் என்ன செய்தான்? அவன் விதைகளை விதைக்கிறவனாய் காணப்பட்டான். தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் விதைக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். நிலத்துல விதைக்கிறதுக்கு தான் சீசன், ஆடி பட்டம் தேடி விதை அப்படின்னு தமிழ்ல பழமொழி உண்டு. ஆனா ஆண்டவருடைய ராஜ்யத்தில் விதைப்பதற்கு எந்த சீசனும் கிடையாது. ஆண்டவருடைய ராஜ்யத்துல என்னைக்கு விதைக்கலாம், என்னைக்கு விதைக்கலாம், எல்லா டைமுமே சீசன் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படுவாங்க. அடுத்தாப்புல நான் ஒரு காரியம் சொல்ல போறேன். இவன் என்ன செய்தானா, ஈசாக்கு தசம பாகம் செலுத்தினான். ஈசாக்கு தசம பாகம் கொடுத்தான்னு எங்க சார் இருக்கு பைபிள்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஒரு காரியத்தை நன்றா நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவனுடைய தகப்பனாகிய ஆபிரகாம் தன்னுடையது எல்லாவற்றிலும் அவன் என்ன பண்ணா, மெல்கிசேதேக் என்னும் சாலேமின் ராஜாவுக்கு அவன் தசம பாகங்களை செலுத்தினான் என்று நாம் வாசிக்கிறோம். தசம பாகத்தை அப்பா கொடுக்கிறது பிள்ளைக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுல என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு சாட்சி உண்டு. எனக்கு தெரிந்து நினைவு தெரிந்து எங்களுடைய தாயாரும் தகப்பனாரும் தங்களுடைய வருமானத்துல மிக சரியாக ஆண்டவருக்கு பயபக்தியோடு அவர்கள் தசம பாகங்களை செலுத்தினார்கள் என்பது அதற்கு நான் சாட்சி. அப்படி அவர்கள் கொடுத்ததுனால என்ன நடந்தது அதுக்கும் நான் சாட்சி. இன்று வரையிலும் எங்க அப்பா உயிரோட இருந்த நாள் மட்டும் அவர் எல்லாருக்கும் கடன் கொடுத்தாரே ஒழிய அவர் யாருக்கிட்டையும் ஒரு பைசா கூட கடன் வாங்கல. கடைசி வரையிலும் அவர் கொடுக்கிறவராகவே இருந்தார். இது எங்க அப்பாவை பற்றி. இப்ப எங்க அம்மா எங்களோட தான் இருக்காங்க. அவர்களும் ஆண்டவருடைய இரக்கத்தினால எந்த கடனும் இல்லாமல் இப்ப இருக்கிற வரையிலும் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவர்களாகத்தான் எங்க அம்மாவை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதற்கு நான் சொல்வேன் முக்கியமான ஒரு காரணம், அவர்கள் மிக ஒழுங்காக மிக பயபக்தியோடு தங்களுடைய தசம பாகங்களை அவர்கள் கொடுத்தார்கள் என்பதற்கு நான் சாட்சி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்படுவாங்க. அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? நாலாவதாக அவன் என்ன செய்தான் தெரியுமா? ஈசாக்கு விசுவாசத்திலே வாழ்ந்தான். அவன் இது சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் போது நம்முடைய விசுவாசத்தை தூக்கி தூர போட்டு வேற வேலை இல்லை, இதெல்லாம் நடக்கிற கதையா அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அவனுக்கும் வந்திருக்கும். ஆனால் அவன் தன்னுடைய விசுவாசத்துல வைராக்கியமா இருந்தான். ஆண்டவரை நான் விசுவாசிக்க ஆரம்பித்திருக்கிறேன், ஆண்டவரை நான் நம்ப ஆரம்பிச்சிருக்கேன், அவருடைய வார்த்தையை நான் நம்புறேன். என்னுடைய சூழ்நிலைகள் ஒருவேளை சரியில்லாம இருக்கலாம், என்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் எதிராகவே இருக்கலாம், ஆனாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்புவேன். ஏனென்றால் நான் பார்க்கிறவைகள் எல்லாம் அநித்தியமானது, பார்க்கிறவைகள் எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டது, மாற்றத்துக்கு உட்படாதது ஒன்றே ஒன்றுதான், அது என்னது? தேவனுடைய வார்த்தை. அப்படிங்கிறதுல அவன் மிக 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 தெளிவாக இருந்தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. அவன் செய்த ஐந்தாவது காரியத்தை நம்ம பார்க்க போறோம். அது என்ன தெரியுமா? அவன் கிரமமாக ஆலயத்திற்கு செல்கிறவனாக காணப்பட்டான், அல்லது அவன் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறவனாக காணப்பட்டான். அதே தான் ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புகிறார். நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்க வேண்டும்? தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி தொழுது கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும்? நம்முடைய ஆலயங்களுக்கு ஒழுங்காக செல்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, இப்படிப்பட்டதான நம்முடைய விசுவாசத்தை வளர்க்கக்கூடியதான செய்திகளை தொடர்ந்து கேட்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அவருடைய வேதத்தில் நேரம் செலவழிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும்.
இப்படியெல்லாம் இருந்ததுனால ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து ஒரு மகா பெரியவனானார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்தில் விரும்புகிறது அதுதான். நீ வளர்ந்து பெருகி மகா பெரியவனாக மாற வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீ நல்லா இருக்கணும், அதுதான் தேவனுடைய சித்தம். நாம் சீக்கிர அன்பின் கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உண்மை வாழ்த்துகிறோம், உண்மை போற்றுகிறோம் சுவாமி. இப்பொழுதும் ஈசாக்கனுடைய வாழ்க்கையை குறித்து நாங்கள் படிக்க தண்ணீர் எங்களுக்கு உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த ஈசாக்கு எப்படி அந்த பஞ்ச நாட்களில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே அவன் ஆசீர்வதிக்கப்பட்டானோ, அதே போல எங்களை சுற்றியிருக்கிற நாட்கள், சுற்றியிருக்கிற பொருளாதார சூழ்நிலைகள் இது எப்படி இருந்தாலும் நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உம்மை துதிக்கிறவர்களாக, உம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக, ஐக்கியத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக ஆண்டவரே காணப்படும்படியாக நீர் எங்களுக்கு உதவிச்சு. அப்படியே ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான் என்று சொல்லப்பட்டது போல நீர் எங்களையும் ஆசீர்வதித்து ஆண்டவரே நீர் பெருக பண்ண போகிறபடினால் உமக்கு நன்றி சொல்லுவோம். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம், தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை பிதாவே, ஆமென். கர்மையானவர்களே, என்னோடு கூட தொடர்ந்து இணைந்திருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.